தேர்தல் நேரத்தில் தட்டி தூக்கிய ஈஷா சத்குரு, பிவிஆர் ஐநாக்ஸ் திரையரங்குகளில் பக்கா சீன். சனாதன ஒழிப்புக்கு திருநீர் அடித்த ஈஷா இந்திய வரலாற்றில் முதல் முறையாக திரைக்கு வந்து சில மாதங்களே ஆன புத்தம் புதிய திரைப்படம் என தொலைக்காட்சிகளில் கேட்டு பழகிய நமக்கு இப்போது திரையரங்கு வரலாற்றில் முதல் முறையாக ஈஷா மகா சிவராத்திரி விழா பிவிஆர் ஐநாக்ஸ் திரையரங்குகளில் March 8 நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட உள்ள தகவல் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்தியா முழுவதும் 35 பெருநகரங்களில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த நிகழ்வு மிகப்பெரிய அளவில் மக்களை சென்றடைய இருக்க, இதற்கு முன்னதாக சனாதன ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் உதயநிதியின் பேச்சு இந்திய அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி வடமாநில மக்களை கோபமடைய செய்தது. இதன் தாக்கம் இந்தி கூட்டணியில் கூட பிரதிபலித்த அதே நேரத்தில் இப்போது இது குறித்த வழக்கு தொடர்பாக உதயநிதி மீது உச்சநீதிமன்றமும் அதிருப்தி தெரிவித்து இருக்கு. இப்படியான நிலையில்தான் அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு, அபுதாபியில் இந்து மந்திர் கோவில் என அடுத்தடுத்து திறக்கப்பட்டது. இது பத்தாத குறைக்கு துவாரகா சென்ற மோடி அங்கு கடலுக்கு அடியில் சென்று மயில் இறகை வைத்து வழிபட்டு ஸ்ரீகிருஷ்ணா புகழ் பாடினார். இப்படியான தருணத்தில்தான் புதுச்சேரி, டெல்லி, மும்பை, புனே, பாட்னா, அகமதாபாத், இந்தோர், ஜெய்ப்பூர், கான்பூர், நொய்டா, லக்னோ, அலகாபாத், டெராடூன் உட்பட 35 பெருநகரங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட பிவிஆர் ஐநாக்ஸ் திரையரங்குகளில் மகா சிவராத்திரி விழா நேரலை ஒளிபரப்புக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு உள்ளன. March 8 மாலை 6 முதல் அனுமதிக்கப்பட்ட காட்சி நேரம் வரை இவ்விழா ஒளிபரப்பு செய்யப்படும். இதில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு சத்குருவால் சக்தியூட்டப்பட்ட ருத்ராட்சம் பிரசாதமாக வழங்கப்படும் எனவும் தெரிவிச்சு இருக்காங்க ஈஷா. கோவை ஈஷா யோக மையத்தில் சத்குரு முன்னிலையில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். அதாவது இண்டி கூட்டணியில் இருக்கும் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி ஒருவர் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரை உருவ கேலி செய்து அதை ராகுல் காந்தி வீடியோவாக எடுத்த காட்சியெல்லாம் பார்த்த மக்கள் இண்டி கூட்டணியும் காங்கிரஸை சேர்ந்த ராகுலும் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இந்த ஊரே பார்த்தது என்பது கவனிக்கத்தக்கது. ஆனால் கோவை ஈஷா யோக மையத்தில் சத்குரு முன்னிலையில் நடைபெறும் மகா சிவராத்திரி விழாவில் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் சிறப்பு விருந்தினராக பங்கு பெறுவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த மகா சிவராத்திரியில் இந்தியாவின் தலை சிறந்த இசை கலைஞர்கள் சங்கர் மகாதேவன், குருதாஸ் மான், தமிழ் நாட்டுப்புற பாடகர் மகாலிங்கம், மும்பை தாராவி பகுதியைச் சேர்ந்த ராப்பர்ஸ் இசைக்குழுவினர் மற்றும் ஆப்பிரிக்கா, லெபனான், பிரான்ஸ் நாடுகளைச் சேர்ந்த இசை கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகளுடன் விழா இரவு முழுவதும் களைகட்ட உள்ளது. எப்போது சனாதானம் அழிப்போம் என தமிழ்நாட்டில் இருந்து குரல் எழுந்ததோ அப்போதே அதுக்கு முடிவு கட்ட தொடங்கிவிட்டனர் ஆக சிறந்த ஆன்மீகவாதிகள்.